ஜீவனின் பலில் இணைந்திட கீரை குலமே ஒன்றாய் கூடுங்கள். ஆண்டவர் அருளில் நனைந்திட அன்பர்களே சேர்ந்து பாருங்கள். உயிர் தியாகத்தின் பலி இதுவே, நிறை வாழ்வுக்கு வழி இதுவே. உயிர் தியாகத்தின் பலி இதுவே, நிறை வாழ்வுக்கு வழி இதுவே. இறைவோம் மகிழ்வோம் இறை உறவில், இணைவோம் வளர்வோம் பிறர் உறவில். இறைவோம் மகிழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தின் நிகழ்வுகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே, புனித வாரத்தின் புதன்கிழமையிலே நாம் அனைவரும் இத்திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நமக்கு இந்த நாட்களிலே வாழ்க்கையிலே எதையோ இழந்துவிட்ட தொலைத்துவிட்ட ஒரு உணர்வு, வெறுமை நமது உள்ளத்தை தாக்கி கொண்டிருக்கிறது. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்பிக்கையோடு இத்திருப்பலியிலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை அழைத்த தேவன், என்னை வாழ வைக்கும் தேவன், அவரில் நம்பிக்கை வைத்து நாம் இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, எங்களுக்காக உம் திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம் அடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 50 இறைவார்த்தைகள் 4-9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்களித்துள்ளார்.
காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழி நிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நான் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாராலும் இயலும்? யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால், உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். எனக்கு பதில்மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி, கடவுளே, கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால், உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்கு தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பல்லவி, கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றுப்படுத்துவேன். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி, கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். நற்செய்திக்கு முன் வசனம். எங்கள் அரசரே போற்ற பெறுக, எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. 26 அதிகாரம் 14 முதல் 25 முடிகிற வசனங்கள். அக்காலத்தில் பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்பவிழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய்
ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி நானோ என அவரிடம் கேட்க, இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்திலே நமக்குள்ளாக ஒரு பயணம், த பெயின் பாசஸ் பட் தி பியூட்டி ரிமைன்ஸ். இப்பொழுது நாம் படுகின்ற வேதனை மறைந்து போகும், ஆனால் அதனால் வருகின்ற நன்மை நிலைத்திருக்கும். என்றே முகம் வாடிய தெய்வத்தின் முகம் வாடும், என் மீழிகள் ஈரனணிஞ்ஞா தெய்வத்தின் மீழி நீரையும். என்றே முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடும், என் மீழிகள் ஈரனணிஞ்ஞா தெய்வத்தின் மீழி நீரையும். ஞான் பாவம் செய்தகநீடும்போல் தெய்வத்தின் உள்ளம் தேங்கும். ஞான் பாவம் செய்தகநீடும்போல் தெய்வத்தின் உள்ளம் தேங்கும். ஞான் பிழைகள் சொல்லிடும்போல் தெய்வத்தின் கரலழி. என்றே முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடும், என் இழிகள் ஈரனணிஞ்ஞா தெய்வத்தின் மிழி நீரையும். சுமக்க முடியாமல் சுமந்து வந்திருக்கிறேன், கவலைகளால் கனத்த இதயத்தை சுமக்க முடியாமல் சுமந்து வந்திருக்கிறேன். கண்ணீர் வரவில்லையே என்று கலங்குகிறேன். இப்போது வேதனை கண்ணீர் வெளியேறாததால் உள்ளுக்குள்ளேயே உறைந்து உறைந்து பலமானது ஒரு கட்டியாகிவிட்டது. அந்த கட்டி மிகவும் கெட்டியாயிருப்பதால் இதயத்தை சுமக்க முடியாமல் சுமந்து வந்திருக்கிறேன். அன்று சகோதர சகோதரிகளே, புனித வாரம், இந்த தவக்காலம் அனைத்துமே நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒன்று. நாம் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்படைக்க வேண்டும். அவர்தான் நமக்கு எல்லாம். இறைவா, நீ நானாகவும் நான் நீயாகவும் மாறிவிட ஆசைதான். நீயாக மாறிய எனக்கும் நானாக மாறிய உனக்கும் நானும் நீயும் தேவைதானே. பல நேரங்களிலே நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறோம், ஆண்டவரை மறந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் யாரையும் வற்புறுத்துவதில்லை, ஆனால் வாய்ப்புகளை கொடுக்கிறார்.
அவரிடத்திலே நாம் திரும்பி வர வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியிலே யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான். அவனும் மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். வற்புறுத்தவில்லை, ஆனால் அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தவில்லை. எரேமியாஸ் தீர்க்கதரிசி, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவர் வாழ்ந்தார். தன்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்திலே கையளிக்கிறார், அவர் மீது தன் நம்பிக்கையை வைக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதுமே ஒரு துக்ககரமான நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நாம் புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரோடு இணைவதுதான், ஆண்டவரோடு வாழ்வதுதான், ஆண்டவரில் ஐக்கியமாவதுதான் மனித வாழ்வினுடைய சிறப்பு. நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுப்பவர் ஆண்டவர். நம்மை ஆண்டவர் கைகளிலே ஒப்படைப்போம், அவரிடத்திலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். இதோ இந்த புனித வாரம் நம்மை புனிதப்படுத்தி நம் பாவங்களிலிருந்து விடுபட்டு ஆண்டவரோடு ஐக்கியமாகவும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கும் இந்த உலகிற்கும் வாழ்வை கொடுப்பதாக மாற வேண்டும். ஆண்டவர் எல்லாவித வேதனைகளையும் தாங்கிக் கொண்டார், நீங்களும் நானும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக. நமது மீட்புக்காக தன்னை முழுவதுமாக கையளித்தார், சிலுவையில் அறையப்பட்டார். அந்த ஆண்டவருடைய அன்பு மக்களாக நாம் இருக்கிறோம். பல நேரங்களிலே நமக்கும் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் வரும். ஆனால் அவையெல்லாம் மறைந்து போகும். The pain passes, but the beauty remains. அதனுடைய வெற்றி, ஆண்டவர் இயேசு சிலுவையின் வழியாக நமக்கு வெற்றியை கொடுத்தார், பாடுகளின் வழியாக நமக்கு மீட்பை கொடுத்தார். அந்த மீட்புக்கு நாம் சொந்தக்காரர்கள். அந்த மீட்பை நாமும் இந்த உலகமும் பெற்றிட தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் அன்றாடி ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றல் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பு அளிக்கும் அவருடைய பாடுகளில் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமழவும் உமது இறப்பினை அறக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்குகுந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் புனிதர் ராயப்பர் சிந்தப்பர் வழியாகவும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவீனொன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதி அன்போடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஜெபிப்புமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தி அருளும். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் உம் திருமகனுடைய இம்மை சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீரென நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவருக்கு நன்றி. நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும்.